அருமை தமிழர்களே, அன்பான வணக்கம். ஓஷோவினுடைய ஒரு அழகான வாசகம் ஒன்று படித்தேங்க. நம்ம எல்லாரும் தவறாமல் நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வாசகம். அவர் சொல்கிறார் பாருங்க, மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை நீங்கள் தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும். கவலை என்பது அதுவாக கூட உங்களை தேடி வரும் அப்படின்னார். மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு நம்ம முடிவு பண்ணி நாமளாக அப்படி ஒரு மனோபாவத்தை பயிற்சியினால் வரவழைச்சிக்கிட்டால் தான் உண்டே தவிர, அது நிரந்தரமாக நம்ம கூடவே இருக்கும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் கவலை, பிரச்சனை, சிக்கல், போராட்டம், இதுக்கெல்லாம் நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேணாம், பயிற்சியும் எடுக்க வேணாம், அதுவே கூட தானாகவே வரும். ஆனால் எதற்காகவும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் இழக்க மாட்டேன் என்பது தினந்தோறும் உடம்புக்கு பயிற்சி செய்வது மாதிரி, அப்படி நடைப்பயிற்சி செய்வது மாதிரி, மூச்சு பயிற்சி செய்வது மாதிரி மனதுக்கு இந்த பயிற்சியை தர வேண்டும். அப்பொழுதுதான் ஆனந்தம் என்பது நம்மோடு இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஒரு ராஜாவுக்கு கவலைன்னா என்னன்னே தெரியலையா, கவலைன்னா என்னன்னே தெரியாமல் ஒரு ராஜா எப்படி இருக்க முடியும் அப்படின்றீங்களா? எந்த ராஜா என்னி கவலைப்பட்டான், அவனுக்கு வேண்டியதெல்லாம் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் சுயம்பரத்துக்கு போகிறது, இல்லை வேட்டையாட போகிறது, இல்லை அந்த புறத்துக்கு போகிறது. சில பேருக்கு இந்த மூணுமே ஒன்றா தான் இருக்கும். அவன் திரும்ப திரும்ப இப்படி தான், கவலைலாம் ராஜாவுக்கு என்ன, ஜனங்களுக்கு தானே கவலை எப்பொழுதுமே. கவலைன்னா என்னன்னே அவனுக்கு தெரியல. மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு கேட்குறான், கவலை என்றால் என்ன எனக்கு விளக்குங்கள். ஒவ்வொரு மந்திரியும் விதவிதமாக சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது இல்லாங்க, கற்பனையான பயம், எதிர்காலத்தினுடைய நிச்சயமின்மை பற்றிய தடுமாற்றம், கவலைன்னா என்ன அப்படின்னு இப்படியே வார்த்தையில் குழப்பிட்டே இருக்கிறான். என்னமோ அவனுக்கு தெளிவாக ஆகலை, எனக்கு புரியலையே அப்படின்னு. அந்த ஊருக்கு ஒரு ஓவியர் ஒருத்தர் வெளிநாட்டிலிருந்து வருகிறார். ராஜா இது மாதிரி ஒரு கேள்வி கேட்டு எல்லாரையும் இப்போ கவலையில் அழைச்சிட்டாரு, யாருக்கும் சரியாக பதில் சொல்ல தெரியல அப்படின்ற செய்தி அந்த ஓவியருக்கு தெரியுது. அவன் பார்த்தான், இது ஒரு விஷயம் ஐயா, தோ அந்த ராஜா கவலைன்னா என்னன்னு காட்டுறம்பார் அப்படின்னு ராஜா அரண்மனைக்கு போனார். அரசே, கவலைன்னா என்னன்னு தெரியாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களாமே, உங்களுக்கு கவலைன்னா என்னன்னு காட்டுறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். அதை தீர்க்கடத்துக்கு தெரியாமல் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னா. அருமை அருமை, என் நாட்டில் இருக்கிறவர்களால் முடியாத ஒன்றை வெளிநாட்டிலிருந்து வந்த நீ செய்கிறாய் என்றால் மகிழ்ச்சிதான், கவலை என்றால் என்ன எனக்கு விளக்கி காட்டு அப்படின்னா. ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு, ஒரு ஓவியர் இல்லையா, ஏதோ அப்படி இப்படி ஒரு படம் ஒன்று வரைஞ்சி இதை பாருங்க அப்படின்னா. ராஜா பார்த்தா, என்னது இது அப்படின்னா, உங்கள் படம் தான். ஏன் படமா, என்ன மாதிரியா இல்லையே. ஆமாம், உங்களை மாதிரி இல்லை, ஏன்னா இது இப்போ நீங்கள் இருக்கிற போகிற நிலை இல்லை, ஒரு 30-35 வருஷம் கழித்து வயோதிகம்னு ஒன்று வரும் இல்லையா. ஆமாம், அந்த வயோதிகம் அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை தான் இப்போ வரைஞ்சிருக்கிறேன். பார்த்தா ராஜா அப்படியே பதறி போயிட்டான், பல்லுலாம் கொட்டி போய், கண்ணெல்லாம் டொக்கு விழுந்து, தலைமுடியெலாம் கொட்டி, இருக்கிற நாலு முடியை நரைச்சி போய், கண் பார்வையே ஒளி மங்கி போய், நிற்கிறதுக்கு கையில் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் மேலே கையை வச்சுக்கிட்டு தான் நின்றுக்கிட்டுருக்குறான். இதை பார்த்த ராஜா, என்னது இது, நானா இது, நாங்கள் தான், நீங்கள் தான், இன்னும் ஒரு 30-35-40 வருஷம் கழித்து இந்த நிலைமைக்கு தான் வரப்போகிறீங்க ராஜா, இதுதான் நீங்கள் அப்படின்னா. அடாடா, இப்படியா ஆக போகிறோம், நாம் இப்படியா ஆக போகிறோம், நம்ம கதி இதானா, நான் இப்போ மதர்த்த தோள்களோடு இருப்பதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படின்னு அன்றிலிருந்து ராஜா தன் முதுமையை நினைத்து கவலைப்பட ஆரம்பித்தான் அப்படின்னு அந்த கதை முடியுது. இப்போ பாருங்கள், நமக்கு வயசாக போகுதே அப்படின்னு நினச்சி ஒருத்தன் கவலைப்பட ஆரம்பித்தான்னா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு உண்டா, இதுக்கு ஒரு முடிவு தான் உண்டா? எல்லாருக்கும் வயசாக போகுது, அது வரைக்கும் இருந்தா. சில பேருக்கு 25-30 வயசுலேயே கூட அது மாதிரி ஆயிடுவாங்க, ஏன்னா இப்போ இருக்கிற உணவு பழக்கம், அவங்களுடைய சொந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அப்படி தான் ஆக்கிடுது. வயதாக போகிறது, உடல் ஆற்றல் போக போகிறது, அழகு போக போகிறது அப்படின்னு நினச்சி ஒருத்தன் கவலைப்பட, இந்த மாதிரி கவலைகள் வந்தால் இதற்கு முடிவே கிடையாது, தீர்வே கிடையாது. எதை நினைத்தும் மனிதனுக்கு கவலை என்பது வந்து கொண்டிருக்கும். உங்கள் கவலை உங்கள் மனப்பக்குவத்தை பொறுத்தது, உங்கள் ஆனந்தம் உங்கள் பயிற்சியை பொறுத்தது. மனசை அப்படி பயிற்சி செய்கிற பொழுது எப்போதும் ஆனந்தம்தான். மனசை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதில் ஒரு அருமையான ரகசியத்தை ஓஷோ சொல்லுகிறார்.
மீண்டும் நாளை சந்திப்போம். அப்போது சிந்திப்போம். வணக்கம்.